தமிழ்நாடு மாநிலத்தில் இந்த ஜெனரல் எலெக்ஷன் டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அடுத்த 6 ஏப்ரல் நடக்க போகுது. அதுக்காக அத்தனை ப்ரிப்பரேட்டரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கைட்லைன் படி நம்ம அத்தனை அலுவலர்கள் பணியாற்றிருக்கிறாங்க. முதல் இன்ஃபர்மேஷன், நம்ம மாநிலத்தில் 88,937 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கிறது. அதுக்காக நாங்கள் இந்த வாட்டி எலெக்ஷனில் இவிஎம் விவிபேட் எல்லா போலிங் பூத்தில் அது யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேலட் யூனிட் 155,102 நம்பர் ஆஃப் பேலட் யூனிட். கவுண்டிங் யூனிட் 114,205. விவிபேட் 120,807. இது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். ஜென்ரலாக இதில் விவிபேட் 120,807. மினிமம் நம்ம 130%லேருந்து 150% ரெடியாக நம்ம வச்சுருப்போம். சப்போஸ் நமக்கு 100 போலிங் ஸ்டேஷன் இருந்தால் 30%, 40% அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்ம எஃப்எல்சி ரெடி பண்ணி ஃபாஸ்ட் லெவல் செக்கிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஏதாவது டெக்னிக்கல் ஸ்டாக் வந்தால், எனி பிரச்சனை வந்தால் கூட போலிங் நாள் அன்றைக்கி கூட ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அத்தனை ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கு பேல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஏதாவது அதில் பிரச்சனை இருந்ததுனாக்க அது அப்பப்போ ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இவிஎம் விவிபேட் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே எஃப்எல்சி ரெடி பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் அதை ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதை ரண்டமைசேஷனுக்கு அப்புறம் அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிக்கு போகும். இன்னொரு ரண்டமைசேஷன் பண்ணிட்டு அது என்ன போலிங் பூத்துக்கு கரெக்டாக போகும், இனிமேல் நம்ம டிஇஓஸ் எல்லாம் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. இல்லை ஓகே. தென் நம்பர் ஒன் மோர் ஓகே. பியூ பேலட் யூனிட் 155,102. சியு 114,205. விபிபேட் 120,807. இப்போ நம்ம மாநிலத்தில் அப்சென்டி ஓட்டர்ஸ்க்கு 80+ ஓட்டர்ஸ், பீப்புள் வித் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளிகள், கோவிட் அஃபெக்டட் பேஷண்ட்ஸ், யார் யார் ஃபார்ம் 12D கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு போஸ்டல் பேலட் நம்ம அந்தந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் டீம் அமைச்சு வீடு வீடாக போயிட்டு அது கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் ரிக்வெஸ்ட், எல்லாமே யார் யார் 12D கொடுத்துருக்குறீங்களோ, போஸ்டல் பேலட்காக வெயிட் பண்ணியிருக்கிறீங்களோ, உங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த டீம் வரும்போது அவங்களுடைய வாக்கு உறுதியை இது மூலமாக கொடுத்துடலாம். ஸோ தட் இஸ் ஃபார் த அப்சென்டி ஓட்டர்ஸ் இந்த 80+ கோவிட் அஃபெக்டட் அண்ட் பிடபிள்யூடி இவங்களுக்கு. அடுத்து நம்ம அரசு அலுவலர்கள் நம்ம இந்த எலெக்ஷன் வார்க்கில் அவங்க ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கும் போஸ்டல் பேலட் உண்டு. அவங்களுக்காகவும் நாங்கள் இப்போ எல்லா ஆர்ஓஸ் டிஇஓஸ் எல்லாம் ட்ரைனிங் சென்டரில் ட்ரைனிங் கொடுக்கும்போது ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அவங்க 12A இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுக்கணும். அதில் எதுவும் மிஸ்டேக் இருந்தால் அங்கே ஆர்ஓ ஆஃபீஸில் கேட்டுட்டு கரெக்டாக அதை ஃபீல் பண்ணி கொடுக்கணும். அது ஒரு நம்ம வேண்டுகோள். அது கொடுத்தா கரெக்டான அவங்களுக்கு எல்லாம் போஸ்டல் பேலட் நம்ம ஆர்ஓ சார்பில் இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க நம்ம ட்ரைனிங் சென்டரில் செகண்ட் ட்ரைனிங், தேர்ட் ட்ரைனிங், இந்த மாதிரி பலவித ட்ரைனிங் எல்லாம் நடக்கும். அவங்க நடக்கும்போது அங்கே ஃபெசிலிட்டேஷன் சென்டர் இருக்கும். ஸோ அந்த அலுவலர்கள் அங்கே அவங்களோட போஸ்டல் பேலட் ட்ராப் பண்ணலாம்.
இல்லைனா கூட அவங்க நேரில் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக அன்போஸ்ட் அது கூட அவங்க அனுப்பலாம். சொன்னாலே அந்த ஃப்ரீடம் அவங்களுக்கு இருக்கிறது, அவங்க ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் கொடுக்குறாங்களா ஆர் அப்புறம் அது போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக அனுப்புகிறாங்களா, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தெம். ஸோ இது ஒரு வேண்டுகோள். இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதாக இருந்துட்டு ஃபார்ம்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி அந்த ஆர்ஓஸ் கிட்டே கொடுத்துட்டு போஸ்டல் பேலட் வாங்கிட்டு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு கம்ப்ளீட் முறையில் போட் போடுற வரைக்கும் நம்ம ஜாக்கிரதையாக கரெக்டாக கொடுக்கலாம், ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் கொடுக்கலாம், இல்லைனாக்க போஸ்டல் டிபார்ட்மெண்ட் மூலமாக கூட அனுப்பலாம். ஸோ திஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். அதில் இந்த ஃபார்ம் 12 ஏ இந்த நம்ம அரசு அலுவலர்களுக்கு இது வரைக்கும் 185,057 இஷ்யூ பண்ணியிருக்கிறோம். இது நேற்றோட ஃபிகர், நேற்று வரைக்கும் பெண்டிங் இன்னும் 145,667 இந்த ஃபார்ம் 12 அல்லது ஃபார்ம் 12 ஏ இஷ்யூ பண்ண போகிறோம். பெண்டிங் 145,667 இது ஆர்ஓஸ் கொடுத்த ஃபிகர். சரி, இது போஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்டல் பேலட்ஸ் இஷ்யூட் இஸ் 185,057. போஸ்டல் பேலட் இன்னும் இஷ்யூ பண்ணணும் 145,667. தென் போஸ்டல் பேலட் ரிசீவ்ட் ஃப்ரம் ஃபெசிலிட்டேஷன் சென்டர் ஆர் பை ஸ்பீட் போஸ்ட். இதுவரைக்கு நம்ம ஆர்ஓஸ் கிட்ட எவ்வளோ போஸ்டல் பேலட் வந்திருக்கேனாக்க 89,185. இது ரொம்ப கேர்ஃபுல் மேனரில் நாங்கள் எஸ் திஸ் இஸ் ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். இது தவிர ட்ராக் டிரைவர்ஸ்க்கு நம்ம மற்ற வார்க்கில் நம்ம என்கேஜ் பண்ணும்போது அவங்களோட லிஸ்டெல்லாம் முன்னாடி நம்ம வாங்கியிருந்தா அவங்களுக்கும் போஸ்டல் பேலட் இல்லைனாக்க இடிசி இஷ்யூ பண்ண போகிறோம். லாஸ்ட் மினிட்ல மட்டும் யாருக்கு ஒரு நம்ம என்கேஜ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏன்னா டைம் அப்போ இருக்காது. ஸோ மற்றபடி எல்லாத்துக்கும் கொடுத்துருவோம். அது அப்சன்டி ஓட்டர்ஸ் அந்த இன்னொன்று இது இது ஃபார் கவர்மெண்ட். நான் இப்போ சொன்ன எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு, ஏன்னா லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் எவ்வளோ போஸ்டல் பேலட் அவங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்கோம் லாஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது இப்போ நம்ம டீமாக போயிட்டு அந்த போஸ்டல் பேலட் யார் யாருக்கு அலோகேஷன் பண்ணுவாங்க அந்த லிஸ்ட் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கிட்டே ஏஜென்ட்ஸ்கிட்டே கொடுத்துருக்கோம். ஸோ அது அவங்களுக்கும் தெரியும், இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தெரியும் யார் யாருக்கு இந்த 80+ ஓகே நோ 4.5 lakhs இன்க்ளூடிங் ஆல் கைண்ட் ஆஃப் ஒர்க்ஸ். இதில் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இவ்வளோ இருக்கிறாங்க, மற்ற இன்னும் அதில் நம்ம டிரைவர்ஸ் அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம லிஸ்ட் வாங்கிட்டு ஃபுல்லாக கொடுத்துருவோம். அமே கரெக்ட் சாரி பெண்டிங் நம்பர்னாக்க நம்ம இன்னும் ட்ரைனிங்க்கு வந்துட்டு சப்போஸ் யார் இன்னும் வாங்கலை அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் அதெல்லாம் நம்ம கரெக்ட் நெக்ஸ்ட். ஸோ அதுவும் நான் கிளியர் பண்ணிட்டேன் 80+ அண்ட் பிடபிள்யூடி ஓட்டர்ஸ்க்கு. ஸோ இப்போது நம்ம டீம் ஹவ் மெனி இஷ்யூ பண்ணியிருக்கோம் இல்லை அவங்க டோட்டல் நம்பர் 80+ செலக்டர் இஸ் 12.87 lakhs. அதில் 1 lakh அண்ட் ஆட் நம்மக்கிட்ட அந்த ஃபார்ம் 12D வந்துருந்தது. அதோட போகும் இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஊரில் இந்த 20 ஹவுஸ்க்கு போகிறாங்க. ஆ அது நம்பர் ஓகே அது நான் கிளாரிஃபை பண்ணிக்கிறது யா தட் நம்பர் ஐ கிளாரிஃபை அண்ட் சிமிலர்லி கிரிட்டிக்கல் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ் அது ஒவ்வொரு ஆர்ஓ அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்சர்வர் முன்னிலையிலே இந்த லிஸ்டெல்லாம் தயார் பண்ணுவாங்க. இந்த மொத்த நம்பரெல்லாம் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கிட்டே கொடுத்துட்டு அவங்களுக்கு வேற ஏதோ இதில் சேர்க்கணும் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தால் அதுவும் நாங்கள் பண்ணுவோம். ஸோ இதுவரைக்கு நம்மக்கிட்ட இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற கிரிட்டிக்கல் போலிங் பூத்ஸ் 537 537 வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன்ஸ்
10,813. See, namo andanda political parties ke last date le ipo innu namo povum bodu suppose election pakkathile varum bodu kuda innu avanga solranga innu oru two stations nama add pananum adu general observer adukku oru agreement pannitte DU SP political party oda opinion observer ivangoda opinion vechitte innu kududala adle add pananumnaaga naanga add pannum. Now regarding the seizure so far till yesterday's figure, total 319.02 crore we have seized so far, out of which cash 142.29 crore. 142.29 crore. Liquor 2.40 crore. Drugs 1.68 crore. Precious metals 156.19 crore. 156.19 crore. Others 16.46 crores. Others will be materials, different materials. Income tax, you are having the breakup of income tax. We'll just shortly issue. इनकम टैक्स ओके मोत्तमा so out of this income tax department mulama 60.58 crore nama fst sst mulama 81.70 crore adu full breakup iruke illa party wise ipo adu solla mudiyadhe ena income tax general ah idu ஒரு சீஸ் பண்ணும்போது இது எலெக்ஷன் ஆங்கிள் இருந்தா நமக்கு ரிப்போர்ட் பண்றாங்க அந்த பேசிஸ்ல கொடுத்துருக்காங்க இன்னும் பார்ட்டி பேசிஸ்ல கொடுத்து தொகுதி வாரியா இருக்கு தொகுதி வாரியா டிஸ்ட்ரிக்ட் வாரியாவும் இருக்கு நமக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இஃப் யூ சே சீஜர்ல நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி ஓட ஃபியூகர் இருக்கு சேலத்துல 40.47 சேலம் போத் கேஷ் அண்ட் அதர் ஐட்டம் மேக்ஸிமம் Salem 40.47, that's 40 crore 47 lakhs. Then Chennai 18 crore 75 lakhs. Tirupur 13.53 crore, sorry, idella crores. 40.47 crore 18.75 crore 13.53 crore. Chengalpattu 10.40 crore. Kadalur 7.36 crore. Idu mari district wise namakku irukku. No. Yeah, till now this figure is daily changing. அப்ப இன்னைக்கு செல்லம் இருக்கலாம் நாளைக்கு வேற எந்த டிஸ்ட்ரிக்ட்ல அதிகமாச்சுனாக்க அது சேஞ்ச் ஆயிடும். அப்புறம் சி விஜில் மூலமா நமக்கு 3,464 கம்ப்ளைண்ட் இதுவரைக்கும் மொத்தமா வந்திருக்கு. அதுல 2,580 have been found correct and action was taken. Similarly permissions for meetings, vehicles adala 15,497 permission kuduthirukrom. Star campaigner passes 832 idu varaiku kuduthirukrom. Then under preventive section le 11,186 persons ku bound over pannirukrom. License arm deposit 18,723 police department le vaangi vechirukanga. சி விஜில் கம்ப்ளைண்ட் நமக்கு மேக்ஸிமம் கரூர்லேருந்து வந்திருக்கு 671 அடுத்த கோயம்பேட்டூர் 593 திருப்பூர் 244 கன்னியாகுமரி 238 சென்னை 193 மொத்தம் நமக்கு 1950 கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு 1950 சி விஜில்
ஓ இது இல்ல இது இந்த 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 அஞ்சு சேர்த்துட்டு 1950 இல்ல திஸ் 1950 இது பழைய ஃபிகர் யா சிவிஜில் மூலமா 3464 கம்ப்ளைண்ட் வந்திருக்கு 2580 ஹவ் பீன் ஃபவுண்ட் கரெக்ட் நான் முதல்ல சொன்னோம் இது அதான் கரெக்ட் அது யா 2580 அதில் டாப்பில் இருக்கிற அஞ்சு டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம சொல்லிட்டோம் சிமிலர்லி நம்ம எபிக்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ் எபிக்ஸ் எல்லாம் அத்தனையும் நம்ம டெலிவரி பண்ணியிருக்கிறோம் அதனால் யாருமே கவலைப்பட வேண்டாம் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக கண்டிப்பாக அவங்க போயிட்டு வீட்டில் சரி நவ் இஃப் யூ ஹாவ் எனி க்வெஸ்சன்ஸ் யூ கேன் ஆஸ்க் சாட்டர்டே எஸ் சாட்டர்டே ஆனரபிள் ஹைகோர்ட் ஒரு டைரக்ஷன் என்ன கொடுத்துருங்கன்னாக்க கிரிட்டிக்கல் போலிங் கிரிட்டிக்கல் அண்ட் வல்னரபிள் போலிங் ஸ்டேஷன் இன்னும் ஏதாவது இருந்தால் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க இன்ஃபார்ம் பண்ண அதுவும் சேர்க்கணும் ஸோ சிஓ லெவலு டிஓ லெவலு அண்ட் ஆர்ஓ லெவலில் இந்த மூணு லெவல்லையும் நம்ம மீட்டிங் பண்ணிவிட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்கிட்டே லிஸ்ட் வாங்கியிருக்கோம் அந்த லிஸ்ட் எல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அவருக்கு சாரி ஈசிஐ இன்னும் தட் வாஸ் ஆல்சோ ரெகுலர் ரிவ்யூ ஒன்லி காலையில் 10 மணிக்கு நேற்று பண்ணாங்க அது ரெகுலர் ரிவ்யூ தான் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டு கேள்வி இப்போது ஒவ்வொரு வாக்காளருக்கு நாங்கள் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் ஸ்லிப் இந்த இந்த வாரத்தில் நாங்கள் இஷ்யூ பண்ண போகிறோம் இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ அதில் நம்ம கிளியர் கட்டாக நமக்கு என்ன போலிங் பூத்து எங்கே போனோம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ சப்போஸ் நம்மக்கிட்ட ஒன்றும் வரதே இல்லை அப்போ நம்ம என்விஎஸ்பி போர்ட்டலில் போயிட்டு நம்ம பேர் நம்ம எபிக் கார்டு நம்பர் போட்டாவே நமக்கு கிளியர் கட்டாக தெரியும் ஸோ அதனால் நேரம் நம்ம அங்கே போகலாம் சப்போஸ் எபிக் கார்டு இல்லைன்னா கூட வேறு ஏதாவது 11 நம்ம ஐடென்டிஃபிகேஷன் ப்ரூஃப்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஓட் போடலாம் இல்லை அதெல்லாம் ஆக்சுவலி ஸ்டேட் லெவலில் நம்ம மீட்டிங் போட்டோம் ஆக்சுவலி இந்த லிஸ்ட்டு அந்தந்த ஆர்ஓ லெவலில் வாங்கணும் ஏன்னா ஆர்ஓ லெவலில் அந்த லோக்கல் லெவலில் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு தெரியும் கேண்டிடேட்ஸ்க்கு தெரியும் எங்கே இன்னும் கொஞ்சம் இதை ஆட் பண்ணணும் அது நம்ம டிஓஸ்கிட்டே வாங்கிட்டு அது ஆர்ஓஸ் தான் பண்ணுவாங்க நாங்கள் லீஸ்ட் வைப்போம் தவிர அவங்க ஏற்பாடெல்லாம் அவங்க பண்ணுவோம் அது சப்போஸ் ஒரு பதற்றமான இது நம்ம கிரிட்டிக்கல் வல்னரபிள் அந்த மாதிரி ஒரு போலிங் ஸ்டேஷன் இருந்தால் அதில் சிஏபிஎஃப் போடணுமா ஓஸ் ஸ்ட்ரீமிங் போடணுமா வீடியோகிராஃபி பண்ணணுமா மைக்ரோ அப்சர்வர் பண்ணணுமா அங்கே டிஸ்ட்ரிக்ட் லெவலில் அந்த ஆர்ஓஸ் அந்த அப்சர்வர்ஸ் அதெல்லாம் ஜாயிண்டாக டிசைட் பண்ணுவோம் இல்லை திருச்சிக்காக கிளியர் கட்டாக எலெக்ஷன் கமிஷனில் அவங்க ஆர்டர் போடும்போது சொல்லியிருந்தாங்க திஸ் இஸ் ரிலேட்டட் டு அபவுட் 1 crore விச் ஆர் சீஸ்ட் இன் அ பர்டிகுலர் பிளேஸ் அது கரெக்டாக சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்சர்வர் ரிப்போர்ட் ஸ்பெஷல் அப்சர்வர் ரிப்போர்ட் டிஓ ரிப்போ எல்லாம் சேர்த்துட்டு இசிஐயில் ஒரு டைரக்ஷன் நம்ம டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கோயம்புத்தூர் இருக்கும்போது அப்சர்வர் ஜென்ரல் அப்சர்வர் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் ஸ்பெஷல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் இவங்களோட ரிப்போர்ட் பேஸ் பண்ணி இசிஐயில் இந்த டைரக்ஷன் திருச்சியில் முந்தானத்து நம்ம ரிப்போர்ட் வர வரைக்கு 70,000 rupees வாஸ் ஃபவுண்ட் டு பி இன் சம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இன் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஸோ த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஹாஸ் ஆல்சோ டேக்கன் ஆக்ஷன் அண்ட் இன்ஃபார்ம் டு அஸ் அண்ட் வி ஹவ் ஆல்சோ இன்ஃபார்ம் டு த இசிஐ ஸோ ஆல்வேஸ் இசிஐ இதில் ஃபைனல் முடிவு எடுத்துருவாங்க ஸோ வி ஹவ் இல்லை சி நம்ம நம்மக்கிட்ட கம்ப்ளைண்ட் படும்போது
உடனடியாக அதில் நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம். எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி எனி கேண்டிடேட் யாராவது கொடுத்தா கூட டெஃபினெட்லி வி ஆர் டேக்கிங் ஆக்ஷன். இல்லை அதுக்கப்புறம் எஸ், இப்போது நம்ம எல்லா ப்ரேஸ் ஓட்டர்ஸ்க்கு வி ஆர் கிவிங் த்ரூ ஸ்பீட் போஸ்ட் இது கொடுக்குறோம். ஃபார் த ஆல் ஓட்டர்ஸ், ஃபார் ஆல் அதர் ஓட்டர்ஸ், நம்ம டேக்ட் சப்போஸ் இது நம்ம இதில் கார்டெல்லாம் நம்ம திருப்பி ரினியூவல் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தால், ரினியூவல்னாக்கா ஏதோ கிழிஞ்சி போயிடுச்சு ஆர் வி ஹவ் லாஸ்ட்னாக்கா, டேக் டிவி சென்டர் நம்ம கிட்டத்தட்ட 350 நம்ம மாநிலத்தில் அத்தனை எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிறது. ஃபார் த கியோஸ்க் சென்டருக்கு அந்த ஒரு சில டெக்னிக்கல் இது பணம் எப்படி போயிட்டு எப்படி வரணும் அந்த அப்ரூவல் எல்லாம் பேங்க் மூலமாக அண்ட் ஈசிஐ மூலமாக இன்னும் அப்ரூவல் அதில் வரணும். ஸோ அதனால் இப்போ இலெக்ஷனோட மற்ற வார்க்கனால அது நம்ம கொஞ்சம் இப்போ பெண்டிங் வச்சுருக்குறோம். அது அப்புறம் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு ஒரு பேலட் யூனிட்ல நம்ம 16 பேர் வச்சுக்கலாம், 16, அதில் லாஸ்ட்டு நோட்டாக இருக்கும். சப்போஸ் நம்ம ஒரு கன்ஸ்டிச்சுவன்சிலே 32 இருக்கிறானாக்கா நம்ம 3 வரைக்கும் போகும், ஏன்னா ஒரு இதில் நோட்டாக இருக்கும். சப்போஸ் 28 இருக்கிறானாக்கா 2, அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ அதில் ஒரு 16 எவ்வளோ 5 வருமா? மேக்ஸிமம் நம்ம 16 × 364 வரைக்கும் நம்ம பேர் அக்செப்ட், 384 அது பண்ணலாம். இப்போ கரூரில் எவ்வளோ அது நம்ம அதை செக் பண்ணிவிட்டு அது 5ஆ 4ஆ அது எல்லாம் தெரியும். 3 வரும். ஆல் ஒரு கண்ட்ரோல் யூனிட்டில் 16 இது டக்கெட்ஸ் இருக்கும், அதுலேருந்து லாஸ்ட் நோட்டாக இருக்கும். ஆனால் கண்டினியூஸ் போடும்போது நோட்டாக அதில் எல்லாத்துலேயும் வராது, இந்த ஃபாஸ்ட்ல தான் நோட்டாக இருக்கும். இல்ல, she was asking something, then you wanted to ask something. அது see, அது டெய்லி சேஞ்சிங் ஃபிகர். இன்னைக்கு ஒரு சோஃபார் நான் சொன்னேன் சேலம் நேத்து ஃபிகர். நோ, இட் இஸ் ஒன்லி FST SST. இன்கம் டேக்ஸ்னாக்கா தனியாக வேறு வரும். ஓகே, யா ப்ளீஸ். அது நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் எவ்வளோ இல்லை, அந்த 16th வரைக்கும் தான் அந்த லாஸ்ட் டேட் இருந்தது. அதில் தான் நம்ம 12D எவ்வளோ அது வாங்கியிருக்கோம். இப்போ அந்த 12D வாங்கிட்டு அதெல்லாம் நம்ம பொலிட்டிக்கல் அது டோட்டல் 12D கேட்குறீங்களா, டோட்டல் போஸ்டல் பேலட் கேட்குறீங்களா? சி, 12D இஸ் நம்ம எக்ஸ்பிரஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தட் எனக்கு ஒரு போஸ்டல் பேலட் கொடுங்க சொல்லிட்டு அந்த 12D வாங்கிட்டு நம்ம ஆர்ஓஸ் கிட்டே வருவாங்க. ஆரோரு லிஸ்ட் தயார் பண்ணுவாங்க. லிஸ்ட் தயார் பண்ணிவிட்டு நம்ம கான்ஸ்டிச்சுவன்சியில் இவ்வளோ பேர் 80+ கேட்டகரியில் ஆர் PWD கேட்டகரியில் அதெல்லாம் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு கேண்டிடேட்க்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, நம்ம இந்த டேட்டில் இந்த ஷெட்யூல் படி நாங்கள் போக போகிறோம், டீம் ஃபார்ம் பண்ணி எத்தனை டீம் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதுவும் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேண்டிடேட்ஸ் கிட்டே சொல்லுவாங்க. ஸோ இந்த குரூப் ஆஃப் நம்ம டீம் ஆஃப் அஃபீஷியல்ஸ் போகும்போது அந்த பர்சன்ஸ்க்கும் நாங்கள் VLO மூலமாக முன்கூட்டியே இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சப்போஸ் அவங்க இது டெலிஃபோன் நம்பர் அவங்களுடைய செல்ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தா அதுலேயும் நம்ம SMS போடுவோம், அது பண்ணிவிட்டு நம்ம வாங்குவோம். நீங்கள் இப்போ சொல்லுங்கள் எக்ஸாக்ட் நம்பர் எவ்வளோ, அந்த நம்பர் நான் ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் ஐ குரூப்பு, அது கொஞ்சம் நோட் பண்ணுங்க. ஒன்லி 80+க்கு PWD. ஓகே, இது ரெண்டுத்துக்கு மட்டும். ஆல்சோ இட் இல்லை, இட் திஸ் கேன் பி கலெக்டட் அப் டு த 1 day பிஃபோர் த இலெக்ஷன். இப்போ 6ஆம் தேதி நமக்கு இலெக்ஷன்னாக்கா 5ஆம் தேதி வரைக்கும் இது பண்ணலாம். பட் ஒவ்வொரு போஸ்டல் பேலட்டி இதில் இந்த கேஸில் 2 வாட்டி தான் நாங்கள் இது ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஆர்ஓ சொல்லுவாங்க 28ஆம் தேதி நாங்கள் வரோம், 2வது நாங்கள் 30ஆம் தேதி வரோம். ஸோ அதனால ஒரு அந்த 2 நாளில் அவங்க பண்ணணும். ஸோ கைண்ட்லி டேக் திஸ் மெசேஜ் ஆல்சோ தட் இந்த மாதிரி BLO இல்லை நம்ம SMS வரும்போது அவன் வீக்கில் இருந்துட்டு இது கொஞ்சம் போட்டு நம்ம போஸ்ட் அவுட் இல்லை இவன் கொஞ்சம் சொல்லுவோம். டோட்டல் இஸ் 300 சோஃபார். முதல்ல 65, இப்போ 235, டோட்டல் இஸ் 300.
as per the commission's information with us, this much will come. நேற்று அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள். அது அவங்க எல்லாம் அந்தந்த இப்போது இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 10-15 வருவாங்க, கோயம்புத்தூர் வருவாங்க, இது வருவாங்க, அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்சர்வ் பண்ணுவாங்க. நம்மகிட்ட இன்ஃபர்மேஷன் கொடு, எத்தனை கம்பெனி வந்திருக்கு அது கொஞ்சம் ரிப்போர்ட்லாம். அது ஏன்னா ஒரு நாளில் எல்லாம் வர மாட்டாங்க, அது அங்கங்கே ட்ரெயின் எப்போ போதோ அப்படி ஸ்பெஷல் ட்ரெயினில், தே ஆர் கம்மிங் இன் ஸ்பெஷல் ட்ரெயின். இன்னும் எவ்வளோ வந்திருக்கு? ஓகே, தட் வில் செக் அப் அண்ட் என்ன தனிநபர் ஒப்பீனியன் போல் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகே சரி, அது வாட் எவர் அந்த மாதிரி எம்சிசி வயலேஷன்ஸ் எல்லாம் வருதோ, ஃபர்ஸ்ட் வி கெட் த ரிப்போர்ட் ஃப்ரம் த டிஓ அண்ட் த எஸ்பி. அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க, அந்த கிளிப் அனலைஸ் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்க ஏதோ ஐபிசி ஆர் சிஆர்பிசி மணி படி அதில் ஆக்ஷன் எடுக்கணும்னாக்கா அதில் உடனே எடுத்துருவாங்க. அப்புறம் எலெக்ஷன் கமிஷனுக்கு எம்சிசி வயலேஷன் அடிப்படையில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தா அது கண்டிப்பாக நாங்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு அது அனுப்புவோம். ஸோ அந்த மாதிரி நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் எனி ஆக்ஷன். சி, இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு, இப்போது சோஷியல் மீடியா இஸ் ஸோ வைட், முன்னாடி இருக்கிற மாதிரி வெறும் பிரிண்ட் மீடியா இல்லை. ஸோ சோஷியல் மீடியாவில் நிறைய யார் ஒரு கம்ப்ளைண்ட் நம்மகிட்ட கொண்டு வந்தால் நம்ம வந்து பார்வைக்கு வருது, தென் யூ ஆர் டேக்கிங் ஆக்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆர் ஆக்டிவ்லி கிவிங் இட். எஸ், இசிஐக்கு நாங்கள் அந்த மிஸ்டர் ராஜா மேட்டர்லேயும் இசிஐக்கு என்னென்ன டிஇஓஸ் எஸ்பிஎஸ் எல்லாம் ஆக்ஷன் எடுத்துருக்குறாங்க, அப்புறம் அவங்க என்ன பேசியிருக்காங்க, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அப்படியே நாங்கள் இசிஐக்கு அனுப்பிச்சோம். ஈசிஐயில் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க? இசிஐ வில் லுக் ஃப்ரம் த மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஆங்கிள். மற்றபடி கிரிமினல் ஆர் ஐபிசி ஆர் ஆர்பி ஆக்டில் ஏதோ கேஸ் ஃபைல் பண்ணோம்னாக்க அந்தந்த எஸ்பி தான் அது ஃபைல், எஸ்பினாக்க அந்தந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் மூலமாக அதை ஃபைல் பண்ணிவிட்டு டிஓ கிட்ட ரிப்போர்ட். யா, இப்போது ஒரு பார்ட்டில் அது மிஸ்டேக் ஆகிட்டு சொல்லி யா, அது எப்படி இருக்கும்னாக்க அந்தந்த ஆர்ஓஸ் அதில் டாட்டா என்ட்ரி பண்ணும்போது இதில் ஒரு மிஸ்டேக் ஏதோ ஒரு பார்ட்டில் ஆகிக்க சொல்லியிருக்காங்க, அது இல்லை அது அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணுறோம். வி ஹேவ் வாட் எவர் கம்ப்ளைண்ட் வி ஹேவ் காட், பேஸ்ட் ஆன் தேட் வி ஹேவ் காட் த ரிப்போர்ட்ஸ் ஃப்ரம் த கன்சர்ன்ட் எஸ்பி டிஓ ஆர் த கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆர் த கேஸ் மேபி. அவங்க என்னென்ன ஆக்ஷன் போலீஸ் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க தாட் யூ ஹேவ் இன்ஃபார்ம் டு த கமிஷன். சிமிலர்லி எம்சிசி ஆங்கிளில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வயலேஷன் ஆங்கிளில் இசிஐ வில் டேக் எப்பி பேஸ்ட் ஆன் த என்டையர் டிரான்ஸ்கிரிப்ட் ரிப்போர்ட் வீடியோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துட்டு கமிஷனில் தேவ் டேக் எப்பி. ECI has asked the CEO to get the report on this and send it to them. So accordingly we have sent. But after getting it from the SPs and the DOs. See, as per the Act, police enna sattathile IPC liya, CRPC liya or nama RP Act le file pannanumo adu pannuvaanga. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் எலெக்ஷன் கமிஷன் தான் ஸ்டாண்டர்ட். தேங்க்யூ.